வெல்கம் டு ஸ்மெல் டெக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆர்டிகல் 13 அப்படின்னு ஒரு ஆக்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆர்டிகல் 13 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு காப்பிரைட் ஆக்ட். இந்த ஆக்டை வந்து யூரோப்பியன் பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ணலாம் ஒரு பிளானில் இருக்காங்க. இதை இவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா, யூடியூப் ஃபேஸ்புக் போன்ற சோஷியல் மீடியா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி ஆகணும். இதை யூடியூப் ஃபாலோ பண்ணிச்சுன்னா எல்லா யூடியூபர்ஸுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படி என்னென்ன பிரச்சனைகள் வரும்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறதா இருந்தாலும், இல்லை ஒரு மூவியோட ரிவ்யூவாக இருந்தாலும் போடுறதா இருந்தாலும், இல்லை ஒரு மொபைலோட ரிவ்யூ போடுறதா இருந்தாலும், ஃபேர் யூசேஜின் ப்ரேயரில் அதனுடைய இமேஜை கொஞ்சம் அளவுக்கு போடுவோம். அதனால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த ஆக்ட் பாஸ் ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரி எந்த ஒரு இமேஜும் போட முடியாது, சின்ன ஒரு மியூசிக் கூட போட முடியாது. இந்த ஆக்ட் வந்து அங்குள்ள யூரோப்பியன் பீப்புள்ஸ் யாருக்குமே பிடிக்கலை. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஆக்ட் வந்து பாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 40,000 பீப்புள் ஒரு பெட்டிஷன் சைன் பண்ணி யூரோப்பியன் பார்லிமெண்ட் அனுப்பியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறவங்க ஷேர் பண்ணி தான் நம்ம அதிகமான சப்ஸ்கிரைபரை வந்து கெயின் பண்ணியிருக்கோம், சின்ன சின்ன இமேஜ் எல்லாம் போட்டு. ஆனால் அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு இமேஜும் போட முடியாதுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்பவுமே பாதிப்பு ஏற்படுதான். அதனால இந்த ஆக்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பியிருக்காங்க. நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா இந்த ஆக்டை வந்து நீங்கள் விரும்ப மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, சேவ் யூர் இன்டர்நெட் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் போட்டு போஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க பார்வைக்கு போகும். ஸோ அதனால இந்த ஆக்டை வந்து அவங்க கை அவங்க இந்த ஆக்டை வந்து அவங்க அப்ரூவ் பண்ணாமல் இருக்கலாம். இந்த ஆக்டை வந்து அப்ரூவ் பண்ணுறாங்களா இல்லை அப்ரூவ் பண்ண மாட்டாங்களா, அதை வந்து நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் அந்த ஆர்டிகல் அறிந்த ஆக்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.